கனடாவிலிருந்து வந்து நிக்கிறேன் அம்மா. பபி நம்பர் தந்தது. ஓ, வெரமுண்டு பாக்கணும். நாங்க யாழ்ப்பாணம் நல்லூர். எனக்கு வீட்டோட மாப்பிள்ளையா? ஓ, மற்றது கொக்குவில்லி அப்பா பேங்கர் கொழும்பு பேங்க்ல வேலை செய்யறார். உங்களுக்கு மாப்பிள்ளை ஓகேன்னு சொன்னா நான் வாட்ஸ்அப்புக்கு அடிங்க, நான் மாப்பிள்ளை படங்களை போட்டு. மாப்பிள்ளை வடி வேற எந்த பிரச்சனை இல்லம்மா, எனக்கு அந்த படங்கள் இருக்க போட முடியும். நல்ல குணமான படிங்க, நல்ல வடி. அப்படியான ஆக்கள் தானே வச்சு போகணுமா மகளுக்கு? ஐயா, நாங்களும் போய் சொல்ல மாட்டேன். கூட வேண்ட காசுக்காக நீங்க நினைக்காதுங்க. நீங்க எனக்கு டவுனுக்குள்ள இருந்தாலும் அவங்ககிட்ட வாங்கலன் சார். இல்ல, நான் இப்ப கொழும்புல நிக்கிறேன். நிக்கிறீங்களா? நிக்கிறா இருக்க கதைங்க பக்கத்துல கொடுக்குறேன். இங்க வாமா, இங்க வந்து கதையை போய் அவட குமுதா கரைக்கும். ஹலோ, ஹலோ. ஓமாம் சொல்லுங்க அம்மா. எத்தனையா மாண்டதுல? ஓ மாமா, எனக்கு கரைக்காம மேலாரு ஒரு வேற மண்ட பாப்பியா எனக்கு ஒரு மாப்பிள உண்டு. எனக்கு நல்ல வரம் பாக்கலாமா? நல்ல மாப்பிள்ளை யாழ்ப்பாணத்துல தான் போகணும். நல்ல குடமுள்ள வடிவான ஒரு மாப்பிள்ளை வேணும் எனக்கு. படிச்சிருக்க அடையும் பரவாயில்ல, நாங்கள் எங்கள்ட்ட சொத்து பத்தெல்லாம் இருக்குது. என்னைய பார்த்தா 25 வயசு பிள்ளை மாரி சாத்தி இருக்கு. சரி, நீங்க போடுங்க, நான் கதைக்கிறேன் எடுக்கிறேன். உங்களுக்கு எனக்கு திருசா தெரியுமா? ஓ, திருசாவ போலதான் இருப்பேன். போறங்க, அப்பாட்ட கொடுக்குறேன். ஓ மகள், என்ன மாதிரி குமுதா கேட்டியாமா? வயசு கூட வயசு கூட வேண்டாம், அவள் என்ன இளமையாத்தான் இருக்கிறாள். சரியான வடிவு நடிகை மாதிரி. எந்த மூத்த புள்ள அப்ப இப்பதான் கட்ட போறோம்னு நிக்கிறாள். அடம் பிடிச்சுவன் நிக்கிறாள் ஒத்த கால. என்ன யோசிக்கிறீர்கள்? நீ யோசிக்கிறேன். பணி என்ன திகச்சு போயிட்டியோ? வயச கேட்டேன். ஐயோ, நான் 52 வயசு பாப்பிடுவாங்க செய்து வச்சிடறான். கனடாவிடான் இருக்கிறேன். மகளுக்கு என்ன வயசு கூடையோ? அவள் ஆசைப்பட்டா நிக்கிறாங்க கல்யாணத்தை கட்டி கொடுப்பவன். சரி, நீங்க போடுங்க, நான் உங்களுக்கு எடுத்துட்டு போடுங்க. நீங்க உண்மையாவோ? ஓ, போடுங்க சார். உபயோகத்தில் உள்ளது.